ஓப்பன் பண்ணும்போதே இதில் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு ஒரு பயந்துட்டு ஓப்பன் பண்ணுற அன்பாக்சிங் இதுவாக தான் இருக்கும். எஸ் ஃபோன் தானே இது. எஸ் ஏன் இவ்வளோ மட்டமாக தெரியுது அப்படின்றது தெரியல எனக்கு. ஓ மை காட், இப்படிதான் தெரியுமா? ஆலன் வந்து அவங்க வந்து எனக்கு இது அங்கேருந்து வாங்கி அனுப்பி விட்டாங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி டு அன்பாக்ஸ் திஸ், ஐ மீன் டு சீ திஸ் பாக்ஸ் இட் செல்ஃப் ரைட் நவ். கூகுள் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஓன் சிப்செட் வச்சு. ஸோ யா, ஹியர் வி கோ, வி காட் த ஃபோன். திஸ் இஸ் பிக்சல் 6 ப்ரோ. ஐ காட் த பிளாக் கலர் பிகாஸ் எனக்கு வேறு சான்ஸே இல்லை, அங்கே கிடச்சது பிளாக் கலர் மட்டும்தான். ஸோ ஐ பெய்ட் 85,000 rupees ஃபார் திஸ் ஃபோன், பட் அங்கே வந்து ஒரிஜினலாக அந்த ப்ரைஸ் கிடையாது. இங்கே இன்னும் வரல, வரும்போது என்ன ப்ரைஸ் இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ திஸ் இஸ் பிக்சல் 6 ப்ரோ, த பாக்ஸ். எஸ் கைஸ், டீம் பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போட்டுருக்காங்க. எங்களுக்கு என்ன ஒரு பயம்னா வந்து எனக்கும் ஆலன், ஆக்சுவலி ஆலன் அப்படியே சொல்லிட்டாரு, ப்ரோ இது வந்துட்டு நம்ம வெளியில் வாங்குறோம், இது வந்து ஒரு ஷாப்லேருந்து வாங்குறது கிடையாது. ஸோ இதில் சில பேர் ஏமாத்தவும் செய்வாங்க, ஸோ சில பேர் வாங்கிட்டு உள்ள ஃபோன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தேன், எதனால வந்து நான் இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு இது. ஸோ இது கண்டிப்பாக நம்மளுக்கு காட்டணும் உங்கள் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பிகாஸ் இங்கிலீஷ் நிறைய பேர் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ தமிழில் எனக்கு தெரிஞ்சு பண்ணல. ஸோ ஹீரிகோ, அதுக்காக வாங்கியிருக்கோம். புல் டேப் கொடுத்துருக்காங்க. இந்த புல் டேப்லாம் பார்த்தா இது பிக்காத ஒன்று மாதிரி தான் தெரியுது. உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்குறேன். ஓப்பன் பண்ணும்போது இதில் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு ஒரு பயந்துட்டு ஓப்பன் பண்ணுற அன்பாக்சிங் இதுவாக தான் இருக்கும். எஸ் ஃபோன் தானே இது. எஸ், ஓ எஸ் டேம், இதோட லுக் எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு ஆக்சுவலி இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வாட்டி அவங்க வந்து அவங்க டிசைன் அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. என்னென்ன இருக்கும் காட்டுறேன் உங்களுக்கு. யூஎஸ்பி C2C, இது வந்து சார்ஜிங். இப்போ எங்கேயாவது சார்ஜ் போடும்போது உங்களுக்கு அந்த B2C அந்த இது கனெக்டர் அது கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பேப்பர் ஒர்க்ஸ் சிம்டூல் இருக்கு, உள்ள செம்ம சின்னதாக இருக்குது. அந்த கூகுள் அப்படின்றதால GO சம்திங் ரிலேட்டட் டு தட் அப்படி கொடுத்துருக்காங்களாம். ஓகே, சுவிச் ஆன் பண்ணால் தெரியும் ரியலாக இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி நிறையா இந்த இதெல்லாம் வரும் தெரியுமா, ப்ரோட்டோடைப்லாம் அந்த மாதிரி. இப்போ கூட நான் நம்ப மாட்டேன் பார்த்தீங்களா, கையில் வந்த பிறகு மாட்டி கூட. ஸோ அதான், யெஸ், ஓ வாவ், இட்ஸ் பிக். இந்த கேமராஸ்லாம் நான் யூஸ் பண்ணி பார்க்கணும். பின்னாடி இருக்க கேமராஸ்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. மூணு நாள் நான் கேமரா கிட்ட இருக்குது அதில். ஸோ நான் இப்போ இந்த ஃபோனை செட்டப் பண்ணணும். பாருங்க, வெல்கம் டு யுவர் பிக்சல் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ், கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், என்னோடய பழைய ஃபோன்லேருந்து நான் சிம் எடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இந்த 1+8 Pro நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆண்ட்ராய்டில் நான் யூஸ் பண்ணதில் 1 of the best ஃபோன். ஸோ இப்போ இதிலேருந்து நான் மாத்துறேன். ஏரியோ, வி ஹாவ் டு டேக் த சிம் அவுட். ஒரு சிம் தான் ஏ, நான் செட்டப் பண்ணிட்டு ஐ வில் கம் பேக். கெட்டிங் யுவர் ஃபோன் ரெடி. ஐஃபோன் 13 ப்ரோக்கும் இந்த ஃபோனுக்குமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் குவிக்காக நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட் காட்டுறேன் உங்களுக்கு. ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா 0.5 ஒயிட் வரைக்கும் போகும், பட் இதில் வந்து 0.7 வரைக்கும் தான் போகுது. ஸோ விச் இஸ் கொஞ்சம் ஒரு 0.2 வந்து கம்மி. ஸோ இங்கே பிகர் நம்பர்னால் வந்து கம்மின்றதான அர்த்தம். ஸோ இப்போது இதில் நான் ரெண்டுத்துலேயுமே ஃபோட்டோ எடுக்கிறேன் ஒரே நேரத்தில், ஒரே இடத்துல நின்று அது டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இந்த ஃபோட்டோக்கும் இந்த ஃபோட்டோக்கும். எனக்கு எப்பயுமே இதில் இருக்கிற பிரச்சனை நான் சொன்ன மாதிரி இந்த வியூ ஃபைண்டர் தான். வியூ ஃபைண்டில் ஒரு மாதிரி தெரியும், பட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டாக வேறு மாதிரி தெரியும், டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அது எவ்வளோ டைம் எடுத்துது பாருங்கள் அது வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. டார்க்கர் பிளேஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு பிக்சல் கொஞ்சம் நிறையா இது காட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. பட் யார் ரெண்டுமே ஒரு வகையிலுமே வந்து சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இது வந்து நார்மல் 1 இது. ஸோ இதில் வந்து என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு ஃபோட்டோ அண்ட் ஜூம்டின்னு இதில் 3 வரைக்கும் போவோம், பட் இதில் வந்து 2 இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ 4 இருக்குது.
எஸ் ஸோ இப்போ இந்த ஃபோனில் ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது என்ன ஃபீச்சர்னா வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கோம்னா அந்த ஃபோனில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா நம்ம அந்த ஆப்ஜெக்டை வந்து அழிச்சிடலாம். எடிட்டில் போயிட்டு டூல்ஸ் அப்படின்ற ஒரு டூல்ஸ் மேஜிக் எரேசர் அப்படின்ற ஒரு மேட்டர் அதை கிளிக் பண்ணோம்னா அதுவே அனலைஸ் பண்ணுது என்னென்ன பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் இப்போதைக்கு இதில் எதுவுமே அனலைஸ் பண்ணல. பட் எனக்கு இங்கே இருக்க ஒரு ஏசி யூனிட் அது வேணாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் லெட்ஸ் சீ வெதர் ஏசி ஓரளவுக்கு அழிஞ்சிருக்குது. ஏன்னா டக்குன்னு ஏதாவது பொருள் வேணாம்னு வச்சுக்கோங்களா நம்மளோட ஸ்டார்ட்ல இருந்து அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் இது. ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு பின்னாடி மூணு டிஷ் இருக்குது. அந்த மூணு டிஷ்ஷை நான் எடுக்க பார்க்குறேன். அது லைட்டாக அந்த அப்படின்னா க்ரீன்லாம் போட்டு அந்த மூணு டிஷ்ஷை காணாம இப்போ அதில் நைஸ். இது வந்து ஒரு 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 நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நீங்கள் பழைய ஃபோட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்க, அந்த ஃபோட்டோலேருந்து நீங்கள் ஏதாவது ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணால் கூட நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் அதாவது லைக் இந்த ஃபோட்டோஸ் ஆப்பில் நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டு நாள் கிடையாது, ஒரு ஒன்றரை நாள்னு சொல்லலாம். ஒன்றரை நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பெரிய ரிவ்யூலாம் நல்லா கொடுக்க முடியாது இந்த வீடியோவில். இது ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் லுக் தான் நான் யோசிச்சு வச்சிருந்தேன் சீக்கிரமாக போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் அது ஒரு நாள் யூஸ் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டெட். ஃபஸ்ட்டு டிசைனை பற்றி நான் சொல்லணும். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. பிகாஸ் இட்ஸ் நாட் தி யூஸ்வல் ஒரு டிசைன் சரிங்களா. இப்போ நிறைய ஃபோன்ஸ் வருதுங்க, நிறைய ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஒரு ஒரு முனையில் வச்சிருக்காங்க. இல்லை வந்துட்டு அந்த கேமரா மாடல்ஸ் டிஃபர் ஆகல தான் அந்த ஃபோனோட டிஃப்ரென்ஸஸ் தெரியுது பின்னாடி பார்க்கும்போது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்களே அண்ட் அது வந்து எனக்கு பிடிச்சிருக்குது. அப்புறம் டிஃப்ரெண்டாக தெரியுது. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து அதை கீழே இப்படி பிளேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆடாக இல்லை ஒரு ஒரு இடத்துல வந்து அது இதுவாகும்ல இந்த சாயும் கொள்ளும் ஃபோன் அந்த மாதிரி இல்லாமல் அது ஒரே பாராக இருக்குது. அதுவும் லைக் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் மோஸ்ட்டாக நான் ஃபோன் இப்படி வைக்க மாட்டேன் பிகாஸ் கேமரா இது பின்னாடி இருக்கிறதுனால அது ஸ்க்ராச் ஆகும்னு சொல்லிட்டு. பவர் பட்டன் அண்ட் வால்யூம் லாக்கர் பார்த்தீங்கன்னா ஒரே சைடில் கொடுத்துருக்காங்க. நான் ஒன் ப்ளஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எடுத்து உடனே. பட் இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்ச நாள்லேயே வந்து பழகிடுவோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோன் வந்து இந்த டிசைன் இந்த ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஸோ ஈஸின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் என்னோட ஐஃபோனாக இருக்கட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த என்னோட 8 ப்ரோவாக இருக்கட்டும் கொஞ்சம் பிளாக்கியாக இருக்கும். அதுவும் பிளாக்கி இல்லை. பட் தென் நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது. ஏனையோ நான் இப்போ வந்து கேஸ் போட்டுக்கலாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுலேயும் நான் கேஸ் போட்டோம்னா எனக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் அப்படியே நீங்கள் ஃபோன் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக அது கையில் இட்ஸ் கொஞ்சம் பாயிண்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நாட் ஒன்லி இந்த ஏஜ் நான் சொல்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி மட்டமான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். என்னோட 8 ப்ரோவில் இருக்கிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது தெரியுமா, ஆல்மோஸ்ட் அதுக்கு ஈக்குவல் அவ்வளோ லைட்டாக ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுங்க இந்த இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவான ஒரு கிராஃபிக்ஸ், இது கொஞ்சம் ஃபாஸ்டான கிராஃபிக்ஸ். பட் ஸ்டில் எனக்கு வந்து இது அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடாக தெரியல. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங் மோர். இதில் வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் அந்த ஒரு இதுவும் இல்லை இதில். அண்ட் இந்த டிசைன் என்னன்னு சொல்லணும், இந்த பார் இருக்குது தெரியுமா, இந்த பார் எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லலை. அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து தூசி பிடிக்குது. ஸோ நீங்கள் அப்பப்போ தொடச்சிக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே இதோட யூஏ பற்றி சொல்லணும்னா வந்து வேற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தேவையில்லாத ஒரு ஆப் எதுவுமே கிடையாது. ரொம்ப கிளீனராக ரொம்ப ஈஸியாக இந்த ஆண்ட்ராய்டு 12 இது ஆண்ட்ராய்டு 12 நினைக்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக இருக்குது. பட் இப்போது நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃபைக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இது இருக்கும், மொபைல் டேட்டாக்கு வந்து தனியாக ஒரு ஐக்கான் இருக்குங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஐக்கானில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஒய்ஃபை அண்டு மொபைல் இது வந்து ரெண்டுத்தையும் ஒரே இதில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகிற மாதிரி ஆனாலும் லைட்டாக கஷ்டமாகற மாதிரியும் சில இது வச்சிருக்காங்க அவங்க. 1440x3120 pixels, அதாவது 512 pixels per inch and 120Hz display. So 60-120Hz display ஐபோன்ல இருக்க மாதிரியே தான். ரொம்ப அழகான ஸ்கிரீனுங்க, இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது. எனக்கு யூடியூப் வீடியோவோ இல்லை வந்துட்டு வேற நெட்ஃபிளிக்ஸில் மூவியோ எனக்கு இதில் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. கம்பேர்ட் டு மை ஐபோன், கம்பேர்ட் டு மை 8 ப்ரோ. ஆப்வியஸ்லி 8 ப்ரோ எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. அண்ட் இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 5003 mAh பேட்டரி, பெரிய பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண இந்த ஒன்றரை நாளில் நான் 2 வாட்டி சார்ஜ் போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்டி, அப்புறம் இன்னொரு வாட்டி, அப்புறம் நீ காலையில் ஒரு வாட்டி கொஞ்சம் நேரம் போட்டேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு யூஸும் பண்ணல. ஸோ அப்படியே அரசல் புரசலாக பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஆனால் ஐஃபோன் அடிச்சுக்க முடியாதுங்க பேட்டரியில். இந்த வாட்டி ஐஃபோன் 13 ப்ரோ வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு வந்து மேலே இருக்குது. பட் யா எனக்கு தெரிஞ்சு இது பேட்டரி ஓகேவாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த யூஐ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மூத்தாக இருக்கா கேட்டால் கண்டிப்பாக ஸ்மூத்தாக இருக்குங்க. எடுத்தோன்னே கொஞ்சம் ஹிக்கப் இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அப்டேட் அந்த ஒரு அப்டேட் இருந்துச்சு, அந்த அப்டேட் பண்ண மாட்டேங்க. ஸ்மூத், வெரி வெரி ஸ்மூத். ரேம் பார்த்தீங்கன்னா 12 GB ரேம், அதனால் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஸ்லோவ் ஆகாது அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கேமரா பற்றி பார்க்கணும்னா வந்து மொத்தம் 3 rear cameras இருக்குது. ஒன்று வந்து 50 MP, ஒன்று 12 MP, இன்னொன்று வந்து 48 MP. ஸோ இந்த மூணு கேமராலையுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நீங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆப்வியஸ்லி நம்ம அதில் நம்ம உள்ளே யூஸ் பண்ணுற அந்த மோட்ஸை பொறுத்து இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 11.1 MP. அண்ட் இந்த ஃபோனோட கேமரா
பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணும்னா, அகெயின் நான் வந்து டூ டேஸ் நான் வந்து இந்த ரெண்டு ஃபோனையும் நான் வந்து கம்பேர் பண்ணேன். நான் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு இருக்கோம், செல்ஃபி கேமராவில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்சஸ் இதுதான். எனக்கு என்னமோ வந்து கூகுள் பிக்சலோட ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஷார்ப்பாராக தெரியுது. இப்போ அடுத்து என்னோட ஃபோட்டோ நான் வந்து அப்படியே என்னை வந்து எடுத்துருக்கேன் பாருங்களேன், கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது என்னோட ஸ்கின் டோன். அண்ட் ஆல்சோ என்னோட அந்த டிஷர்ட்டில் இருக்கிற அந்த அண்டர் ஆர்மர் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ளையாக இல்லை. ஸோ அது வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுத்துருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆல்சோ இந்த சீட்ஸ், இந்த சீட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பேக் கேமராவில் எடுத்திருக்கேன், பிக்சலில் இருக்கிற சீட்ஸ் வந்து அப்படியே அதில் இருக்கிற மாதிரி காட்டுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஐஃபோன் கம்பேர் பண்ணும்போது நான் இப்போ இந்த ஐஃபோன் எடுத்துருக்கேன்ல இந்த ஷார்ட்ஸ்லாம், இந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும்போது ரிச் கான்ட்ராஸ்ட்டில் வச்சு எடுத்தேன். ஸோ நைட் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் ரெண்டு இடத்துல. ஸோ டார்க்கான பிளேஸில் ஃபோட்டோஸ் எடுத்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டிஃப்ரென்ஸஸ். உங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார் பாருங்களேன், இந்த இதில் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். என்னோட கார் நம்பர் லைட்டாக என்னால் வந்து பார்க்க முடியுது இன் கூகுள் பிக்சலில். ஆல்சோ அதே மாதிரி தான் எனக்கு இதுலேயும் தெரியுது ஐஃபோன்லேயும். பட் ஸ்டில் சைடில் இருக்க லைட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக தெரியுது என்னோட கார் கூகுளில், பட் இதில் அந்த அளவுக்கு தெளிவாக தெரியல. பட் ரியலாக நான் அங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஓரளவுக்கு அந்த கார் சைடில் தெரியதான் செஞ்சிச்சு. அண்ட் இன்னொரு இது பாருங்கள், இந்த இதே இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு மேலே சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஐஃபோனால் அது வந்து ஃபுல் டார்க் பண்ணிடுச்சு. அதுக்கு தெரியல அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. கூகுள் வந்து அங்கேயும் லைட்டாக லைட் செட் பண்ணி ரொம்ப அழகாக காட்டியிருக்கு அந்த இடத்துல. இந்த மரத்தை அந்த மரத்தை லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக தெரியுது. அடுத்து இந்த மேகி ரெண்டுத்தையுமே வந்து ஜூம், அதாவது ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன். எனக்கு நான் அங்கே நான் இந்த மேகியை எப்படி பார்த்தேனோ அதே கலரில் வந்து கூகுளில் தெரியுது. கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஐஃபோனில் தெரியுது. அது எதுக்காக நான் வந்து மாற்றி வச்சுருக்கேன் அந்த மூடனால மேபி இருக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி நான் வந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ இது. எனக்கு இதுல தெரிஞ்சு எனக்கு இந்த டைனாமிக் ரேஞ்ச் வந்து அழகா தெரியறது வந்து எனக்கு ரெண்டுமே பார்க்க நல்லா இருக்குங்க. ஆனா வேற வேற வகையில் நல்லா இருக்குது. பைக்கு இந்த ஆட்டோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐபோனோட ஒரிஜினல் கலர், அதாவது கிளாசிக். அதாவது அவங்களோட நான் எதுவும் வந்து ஃபில்டர் போடாது. நான் யூஸ்வலா வந்து ஒரே ஒரு ஃபில்டர் யூஸ் பண்றேன். ரிச் கான்ட்ராஸ்ட் ஒன்று இருக்கும், நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டோன்ல வந்து -50 வச்சிருக்கோம், அதுதான் நான் எப்பவுமே யூஸ் பண்றது. அதனால இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண போட்டோ அந்த போட்டோ இப்போ நான் காட்டுறது வந்து நார்மல். ஸோ இதுல டிஃபரன்சஸ் பாருங்க. அந்த பைக்கு வந்து இவ்வளோ ஒயிட்டாக கிடையாது. அந்த பைக் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அந்த டிவிஎஸ் பைக் ஒன்று நிற்கிது பாருங்கள், ரேண்டமாக ரவுட் சைடில் நின்ற ஒரு பைக்கு. ஸோ இந்த கூகுளில் தெரியுது தெரியுமா, அந்த கலரில் தான் அந்த பைக் இருந்துச்சு. பட் இதில் வந்து கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்குது ஐஃபோனில். ஐ மீன் லைக் ஒரிஜினல் கலர் எப்பவுமே ஐஃபோன்லாம் காட்டுவாங்க, பட் என்னமோ எனக்கு தெரிஞ்சு கூகுளில் அதோட ரொம்ப ஒரிஜினலாக காட்டுறாங்களோன்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஈவன் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ட் இருக்க திங்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கலரில் காட்டுற மாதிரி தெரியுது எனக்கு கூகுளில். இப்போ என் பைக்கில் இருக்குது, என் பைக் ஃப்ரண்ட்டில் இருக்குது, என் பின்னாடி வந்து ரெண்டு அதே பைக் இருக்கு பாருங்க. அதுல கலர் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டில் அந்த கூகுள் வந்து பாத்தீங்கன்னா கீப் அப் பண்ணுது. மேக்ரோ கேமரா வந்துட்டு ஐபோன்ல இருக்குது, கூகுள் போன்ல இல்ல. அதனால இப்ப நான் ஒரு 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 போட்டோ ஒன்று எடுத்தேன், அந்த போட்டோ தான் காட்டிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இப்ப கிட்டக்க போய் எடுத்த அந்த இலைய, அந்த இலை தெரியுது பாருங்க கிட்டக்க. பட் இது வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போயிடுச்சு. அந்த போனே சொல்லுது கொஞ்சம் நேரம் பின்னாடி போடா, இதை என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து என்னோட கார் கலர், ஒரிஜினலோட கார் கலர் எப்படி இருக்குமோ அது வந்து ஐபோன் காட்டுது. பட் அந்த இடத்துல என் கார் கலர் எப்படி இருந்துச்சுன்றத கூகுள் காட்டுது. சோ அத டிஃபரன்சஸ். ஸோ இதில் வந்து 4x zoom இருக்குதுங்க. 4x zoom நல்லா இருக்குது அப்படியே பார்க்கும்போது, கொஞ்சம் லைட்ஸ்லாம் பெட்டராக இருக்குது. ஸோ கைஸ் இப்போ அட் அ டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து செல்ஃப் வ்ளாகிங் இந்த ஃப்ரண்ட் கேமரா நான் பண்ணுறேன். ஒரு கையில் இந்த ஃபோன் அதாவது Pixel 6 Pro, இன்னொரு கையில் வந்து iPhone 13 Pro. ரெண்டோட சவுண்ட்ஸும் அதாவது ஆடியோவும் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஐ மீன் நீங்கள் கேட்டுக்கோங்க சாரி. அண்ட் ஆல்சோ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்ன வந்து பேக்கில், எனக்கு பேக்கில் வந்து எப்படி டைனாமிக் ரேஞ்ச் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக தெரியலன்னா அதே நேரத்தில் பின்னாடி இருக்க லைட்ஸ் அதை வந்து சரி பண்ணி கரெக்டாக தெரியுதுன்றதை பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஐஃபோனில் கொஞ்சம் பெட்டராக தெரியுது பின்னாடி வானம் ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் ஆகாம. அண்ட் ஆல்சோ ஷேக்கினஸ் எனக்கு தெரிஞ்சு இனிமே ஒரே மாதிரி தான் இருக்குதோ. ஓகே, நான் வீடியோ பார்த்தா தெரியும். திஸ் இஸ் ஃப்ரண்ட் கேமரா. இப்போ நம்ம பேக் கேமரால பிளாக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 1.4 கிட்ட ஜூம் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒய்டியும் பார்த்துக்கலாம். எஸ், திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஒரே இதில் இருந்து வச்சுருக்கேன் எப்பா இப்போ பேக் கேமரா. ஸோ இப்போ மேலே ஒரு வீடியோ எடுத்தோம் தெரியுமா, செல்ஃபி வீடியோ. அந்த செல்ஃபி வீடியோ நான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன். அதில் வந்து ஒரு நீட்டான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ நான் இதில் கேட்டுட்டு இருக்கேன், நான் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஸ்லைடர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்ஸ் அவைலபிள்னு சொல்லுது. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4-6 இடத்துல வந்து அதுவே வந்து ஒரு டாட் வச்சிருக்கு. அந்த டாட்டில் நம்ம போய் பார்த்தோம்னா அதாவது ஒரு ஃபோட்டோ அதில் இருக்குது. நம்ம நான் 1, 2, 3, 4, 5 நீங்கள் வந்து அழகாக அதில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லை நான் எக்ஸ்போர்ட் ஃப்ரேம் கொடுத்தோம்னா அது ஃபோட்டோவாக வந்து போயிடும் போல் வியூ. ஓகே, இட்ஸ் பிக்சர் நவ். கூகுளில் பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட் வந்து கொஞ்சம் ஷார்ப்பராக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது பிக்சலில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பராக இருக்க மாதிரி ஐ ஃபீல். இதில் கொஞ்சம் வந்து
அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இல்லாத மாதிரி ஃபீல். பட் தென் கொஞ்சம் ட்ரிபிள் அதிகமாக இருக்குது கூகுளில். அந்த மாதிரி நான் சவுண்டில் நான் சொல்கிறேன், சவுண்டு கேட்குற நம்மளுக்கு கேட்குற சவுண்டில் சொல்கிறேன். ஸோ ரேண்டமாக நான் வந்து பிடிச்சிருக்கேன், எனக்கு தெரியாது எந்த பக்கம் எனக்கு கரெக்டாக வந்து நான் தெரியலண்ணா இதில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒயிட்லாம் இல்லாமல் நார்மல் கேமராவில் நான் வந்துட்டு இப்போ வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கேன். எனவே டிசர்வ் இட் லுக்ஸ். இதில் இருக்கிற டைனமிக் எப்படி இருக்கு பாருங்கள். ஏன் எனக்கு ஐஃபோன் 13 பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, பிகாஸ் வந்து பிளாக்கியாக இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இல்லை பிடிக்கிறதுக்கு. இப்போ வந்து ஒய்டில் எடுக்கிறேன் ரெண்டு கேமராலையுமே. சரி, இப்போ நான் லெட்ஸே நான் ப்ளாக் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து என்னோடய கேமரா கொண்டு வரல, ஒரு இடத்துக்கு போய் நான் ப்ளாக் பண்ணுறேன், அப்போ நான் வந்துட்டு நான் என்னவே நான் ப்ளாக் பண்ணிக்கிறேன் வச்சுக்கோங்க, அப்போ வந்து இந்த ஃபோன் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தெரியாது. பட் நான் யூஸ்வலாக நான் ப்ளாக் எடுக்கிறேன் நான் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் பண்ண மாட்டேன், யூஸ்வலாக பேக் கேமரா தான் பண்ணுவேன், பிகாஸ் பெட்டர் கேமரா பேக் சைடு தானே இருக்குது அதனால். ஸோ திஸ் இஸ் இட் லுக்ஸ் வென் வி ஷூட் அவர் செல்ஃப் இன் பேக் கேமரா இன் போத் த கேமராஸ். திஸ் இஸ் ஒரு குவிக் கம்பேரிசன். இப்போது நம்ம 1 அப்படியே 3 ஜூம் பண்ணுறோம் இந்த ஐஃபோன் 13 ப்ரோவை, அண்ட் கூகுள் பிக்சல் 6 வந்து திருப்பி நம்ம வந்து 2 இது பண்ணுறோம், ஜூம் இன் பண்ணுறோம், அண்ட் தென் 4 கூகுள் பிக்சலை நான் ஜூம் பண்ணுறேன். மட்டமாக தெரியுது, ஏன் இவ்வளோ மட்டமாக தெரியுது அப்படின்றது தெரியல எனக்கு. ஓ மை காட், இப்படியா தெரியுமா? ஓகே, வெயிட் அ செகண்ட். ஓஹோ, ரொம்ப மட்டமாக தெரியுதுங்க. ஸோ பேக் கேமரா நான் வந்து வ்ளாக் பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப வந்து நேச்சுரலாக வந்து ஐஃபோனில் தெரியும், எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் அடிச்சுக்கிறதுக்கு வந்து வேறு கேமரானால முடிய மாட்டேங்குது. ஏன்னா சாம்சங் S21 பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது. பட் இது ரெண்டுத்துலேயும் இப்போ நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ஐஃபோன் வந்து ஃபார் பெட்டராக தோணுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பேன் ஆக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம யாராவது ஓடுறாங்கன்னா அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி லைக் ஒரு மாதிரி ப்ளர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு கிமிக்கியான ஒரு மோட் இருக்குன்னு சொல்லலாமா. கேமரால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போர்ட்ரேட் மோட்ஸ் இருக்குது, நான் போர்ட்ரேட் மோடாக யூஸ் பண்ணல. மோஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் பேன் லாங் எக்ஸ்போசர்னு இருக்கு, நைட் சைட் தனியாக கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து வீடியோ மோட்ஸு, ஃபோட்டோஸ்பியர், பேனராமா இதெல்லாமே இருக்குது. இதில் இன்னொரு பெரிய ஒரு கடுப்பு நான் என்ன பார்த்தேன்னா வந்துட்டு இப்போ லெட்ஸே நான் வந்து ஒரு ஒரு இடத்த நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் இந்த ஒவ்வொரு ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் அதை வந்து நான் ஜூம் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா, மீன் லைக் சாரி ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா, நான் எடுக்கும்போது வியூ ஃபைண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பார்க்க போகிறேனோ அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கப்புறமாட்டிக்கு அது என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு இங்கே நான் அந்த வியூ ஃபைண்டரில் பார்க்குறேன் தெரியுமா, அப்போ வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இப்போ லைட்டாக டார்க்கான இடம்னா ஒரு மாதிரி ரொம்ப கிரெயின்ஸ் தெரியுது. அந்த கிரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் எடுத்துக்கப்புறமாட்டிக்கு அது வந்து சரி பண்ணுது சாஃப்ட்வேரில். ஸோ அது வந்து அது எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைக் நல்லா இல்லையா பார்க்குறதுக்கு, அது கொஞ்சம் லைட்டாக டென்ஷன் ஆகுது. மேபி அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணலாம் சாஃப்ட்வேர் இதில், பட் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. சீக்கிரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது, பட் ஐஃபோன் அப்படி இல்லை, நம்ம என்ன எடுக்க போகிறோமோ அதில் இடம் தெரியும் ஓரளவுக்கு. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் குட், இட்ஸ் நம்ம வந்து செல்ஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டெலாம் நீங்கள் போட்டு செல்ஃபி எடுக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக, ஐ மீன் லைக் யூஸ்வலாக வந்து ஒய்ட் செல்ஃபிஸ் வந்து இவ்வளோ ஒய்டாக இருக்காது, இதுதான் அந்த பிக்சர். ஸோ ஃப்ரண்ட் கேமரா நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெருசாக, ஐ மீன் லைக் ஒய்டாக இருக்குது, அது ஒரு ப்ளஸ் இதில். ஸோ கைஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபோன் வந்து பிடிச்சிருக்கா இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக ஆப்வியஸ்லி ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரிய ஸ்க்ரீன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, யூஐ ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் கேமராலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப எடுக்கும்போது ஈஸி டக்குன்னு எல்லா ஃபோட்டோஸும் நல்லா வருது, ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு லாங் எக்ஸ்போசர் ஃபோட்டோ எடுத்தேன், அதை பார்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டார்க் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஃபோட்டோஸ் எடுக்குது, பட் கன்சிஸ்டண்டாக எப்பயுமே ஒரே மாதிரி எடுக்குதா கேட்டிங்கன்னா அதில் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அண்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து ஐ கோ வித் மை ஐஃபோன். அது தான் தட் திஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபோன். அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லூமியா 720 ஞாபகம் வருது இதோட டிசைன் பார்க்கும்போது. எனக்கு ஒன்றாவது ஃபஸ்ட்டு என்னோட ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம் லூமியா 720. ஐ லவ் தட் ஃபோன். லைட்டாக ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொண்டு வந்தாலுமே இட்ஸ் எ நியூ டிசைன் அண்ட் ஐ லைக் இட். ஸோ இப்போ இந்த ஃபோன் வந்து இங்கே கிடைக்கல, இந்தியாவில் எப்போ வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் வரும்போது நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு எது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இது உங்களுக்கு சில பேர் கூகுள் ஃபேன் நிறைய பேர் இருப்பாங்க, கூகுள் ஃபோன் ஃபேன் அந்த, ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் பிடிக்கும், வரும்போது நீங்கள் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு டெக் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, எனக்கு டெக் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து டெக்னாலஜியில் ஏதாவது ஒரு புதுசாக வந்துச்சுன்னா அதை வந்து ஃபோன் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு கெட் தட் அண்ட் மேக் அ வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஐ சீ யூ கைஸ் டுமாரோ அனதர் வீடியோ. டில் தென் பை, சி யூ, டாடா.